கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 97வது வட்டக்கழகம் சார்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 33வது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 33வது நினைவு நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க கிழக்கு மாவட்ட செயலாளர் மாப்பா ரோகிணி கிருஷ்ணகுமார் அறிவுறுத்தலின்படி கோவை கிழக்கு மண்டலம் மதுக்கரை சாலை 97வது வார்டு எம்ஜிஆர் திடலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கோவை கிழக்கு மண்டலம் 97வது வட்டக்கழகம் சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி 97வது வட்டக்கழக செயலாளர் பாசறை ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுந்தராபுரம் பகுதி செயலாளர் ராஜேந்திரன், அவைத்தலைவர் முரளிதரன், பொருளாளர் முனியசாமி, சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் நவாப்ஜான், அம்மா பேரவை பகுதிச் செயலாளர் ஜெட்லி பிரகாஷ், 97வது வட்டக்கழக நிர்வாகிகள் சுதாகர், தவப்புதல்வன் குமார், ஸ்ரீதர், சங்கர், ரமேஷ், செல்வராஜ், 94வது வார்டு செயலாளர் நாகேந்திரன், அருண், பிரதீப் குமார், முருகன், வெள்ளிங்கிரி, சுந்தர், பிரபாகரன், மகேந்திர பிரபு, மகளிரணி மேனகா, கவிப்ரியா, புஷ்பா, பிரியா, சாந்தி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். சாதனை செம்மல் எம்ஜிஆருக்கு வீர வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.